வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு பெண்டாரி வெங்காயம் பெரிய சைஸ், கண்ணாடி பழத்துக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக தக்காளி வச்சுருக்கேன் அரைப்பதத்துக்கு. இந்த ஒரு 3 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு. இங்கே காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் குறைச்சிக்கணும். கருவேப்பிலை சீரகம் 1 டீஸ்பூனுக்கு சீரகம், பூண்டு போட்டாச்சு, தக்காளி நம்ம கொஞ்சமாக அரைப்பதத்துக்கு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, மிளகு கொஞ்சமாக போட்டுருங்க. இதை வந்து அரைச்சி பார்க்கலாம். அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து தனியாத்தூள். இந்த தனியாத்தூளில் தான் வந்து நான் சாமான் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு காரம் அதிகமாகவும் குறைச்சும் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 3 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி, ஏன்னா இது சில்வர் பாத்திரம்ன்றதுனால ரொம்ப சீக்கிரம் இதாகிடுது. இப்போ வந்து நம்ம சால்ட், ஆஹ்
இதில் கொதிச்சுருக்க நேரத்துக்கு கலரு இன்னும் வரல, அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொதிச்சுருக்க நேரத்துக்கு ஒரு கொய்யாப்பழம் சைஸு, சின்ன கொய்யாப்பழம் சைஸு நம்ம புளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டாக்கா கொதி வர நேரத்துக்கு ஊற்றிடலாம். இந்த தனியாத்தூள் வந்து நான் சாமான்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக வாசனை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறதுக்கு காரணம் குழந்தைங்களுக்கு போடும்போதோ இல்லை வயசானவங்களுக்கு போடும்போதோ தனியாக செய்யும்போதோ இல்லை காரம் வேணான்ற போதோ இல்லை உடம்பு சரியில்லாத போதோ நம்ம இதை வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இதை வந்து நான் இதில் சாமான்லாம் போட்டு அரைச்சிக்கேன். 1 கிலோ தனியாக்கு, 50 மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, மஞ்சள், கல்லுப்பு, அப்புறம் சுக்கு 1 துண்டு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. சப்போஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணாக்கா நான் அனுப்பிவிடுவேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள், ரெண்டுமே வந்து ஹை குவாலிட்டி தனியா, ஹை குவாலிட்டி மிளகாய். வேணும்னா வந்து இதே மாதிரி நல்ல முறையில் அரைச்சி கொடுப்போம், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த தனியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் எல்லாம் அருமையாக இருக்கும். இதில் வந்து வெள்ளை மஞ்சள் போட்டிருக்கோம், நாங்கள் வந்து தூள் கிடையாது, வெள்ளை மஞ்சள் போட்டு எல்லாமே வந்து பியூரான ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சிருக்குறோம். வேணுன்றவங்க உள்ள உங்களுக்கு முடிஞ்சாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அரைச்சிக்கோங்க, இல்லை வேணும்னாலும் நாங்கள் அரைச்சிக்கோங்க. புளி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு கொய்யாப்பழம் சைஸு புளி. பழக்கம் இருக்கிறவங்கன்னா இப்படி புழிய முடியும். நீங்கள் வந்து இதில் புழிஞ்சுக்கோங்க மடிக்கட்டியில். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிளறிட்டு குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து தான் மீனை போட்டுக்க வேண்டியதான். இது புளி தண்ணி வந்து நல்லா அதில் வந்து சேர்ற மாதிரி நம்ம கலந்து தட்டுப்போ. நல்லா கொதி வந்ததும் சிம்ல வச்சிடறேன், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வவ்வால் மீன், கருப்பு வவ்வால், இங்கிலீஷில் வந்து பிளாக் ப்ராம்ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 கேஜிக்கு மேலே இது கொதிச்சு தான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வறுவலுக்கு. நல்லா குழம்பு வந்து கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு மீன் எங்கள் வீட்டில் யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன்.
இங்கே ஆட்டி விட்டுட்டோம்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா மீன் வந்து நல்லா வெந்து அந்த குழம்போட மசாலாலாம் அதில் ஏறி வரும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.